Hello students, I am Ramanan. In the video, class 7, term 1, exercise 2.1, sum number 5. Sum vasikra. Or inaigara vadivulana maidanathin uyaram 14 meter. Melum adana adipakam uyarathai vida 8 meter kooduthal enil. Maidanathai samapadutha 1 sadra meterukku rupai 15 veedam evvalavu selavagum. A ground is in a shape of parallelogram. The height of the parallelogram is 14 meters and the corresponding base is 8 meters longer than its height. Find the cost of leveling the ground at the rate of rupees 15 per square meter. இங்க சம்ல கொடுத்திருக்கிற விஷயத்தை டயகிராம்ல மார்க் பண்ணுவோம். மெஷர்மென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மென்சுரேஷன் மெஷர்மென்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்ததுனா முதல்ல ஒரு டயகிராம் போட்டுடுங்க. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். என்னென்ன கொடுத்திருக்காங்கன்றத அந்த டயகிராம்ல மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்ன்றது உடனே நமக்கு ஐடென்டிஃபை ஆயிடும். அதே போல சம்ம வர்க் அவுட் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் அந்த மாதிரி இருந்தா அவாய்ட் ஆகும். நல்ல அது நம்ம தப்பு பண்ண மாட்டோம். அந்த மாதிரி டயகிராம்ல மார்க் பண்ணிட்டோம்னா மார்க் பண்ணிடலாமா? இதுல உயரம் என்ன கொடுத்திருக்காங்க? ஹைட் இஸ் ஈக்குவல் டு 14 மீட்டர் இல்லையா? உயரம் வந்து அந்த பேரலோகிராம் அந்த வடிவம் அந்த இணைகர வடிவிலான மைதானத்தினுடைய பிளே அந்த பிளே கிரவுண்டினுடைய ஹைட் வந்து 14 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்க பேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்டை விட 8 அதிகம்னு சொல்லிருக்காங்க. ஹைட் எவ்வளோ? 14. 8 அதிகம்னா எவ்வளோ? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும்னா எவ்வளோ வரும்? 22 மீட்டர் வரும். 22 மீட்டர் வரும். ஓகே, இப்போ இணைகரத்தின் உயரம் ஹைட் ஆஃப் பேரலலோகிராம் மீட்டர். இணைகரத்தின் அடிப்பக்கம் பேஸ் ஆஃப் த பேரலலோகிராம் ஃபோர்டீன் பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 22 மீட்டர். அப்படி எழுதிக்கோங்க, ஞாபகம் வரும் ஈஸியா. அடுத்தது ஏரியா. ஏரியா ஆஃப் பேரலலோகிராம் இணைகரத்தின் பரப்பளவு பேஸ் இன்டு ஹைட். இதான் ஃபார்முலா இல்லையா? பேஸோட வேல்யூ என்ன? 22. ஹைட்டோட வேல்யூ என்ன? 14. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 308 மீட்டர் ஸ்கொயர், 308 மீட்டர் ஸ்கொயர். இந்த இணைகரத்தினுடைய இணைகர வடிவிலான மைதானத்தினுடைய மொத்தமா பரப்பளவு எவ்வளோன்னா ஏரியா எவ்வளோன்னா 308 மீட்டர் ஸ்கொயர். இவங்க இதோட சம்ம நிறுத்தல. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு இப்போ 308 மீட்டர் ஸ்கொயருக்கு 308 மீட்டர் ஸ்கொயருக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு லெவலிங் காஸ்ட் எவ்வளோ? 15 ருபீஸ். அப்ப இதை வந்து வந்திருக்கிற இந்த ஆன்சரை 15 மல்டிப்ளை பண்ணும் இல்லையா? அதானே பார்க்கலாமா என்ன ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம்? பரப்பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு 308 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், விளையாட்டு மைதானத்தினுடைய பரப்பளவு. சமப்படுத்த ஆகும் செலவு காஸ்ட் ஆஃப் லெவலிங் அப்ப எவ்வளோ? 308 இன்டு 15. ஒரு 15 ரூபாயால மல்டிப்ளை பண்ணும், 15 மல்டிப்ளை பண்ணுங்க. டோட்டலா எவ்வளவு செலவாகுதுன்னா ரூபாய் 4620 ருபீஸ் 4620. இந்த கிரவுண்டை லெவல் பண்ணி அழகாக்குறதுக்கு எவ்வளவு செலவாகுதான்? 4620 ருபீஸ் செலவாகுதான். நான் அடுத்தன இந்த சம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.